வீட்டில் போர் அடிக்குது, எங்கேயா ஷாப்பிங் போகலான்ட்டு யோசித்தோம். சரி பாடி சரவணா ஸ்டோர்ஸ்க்கு போகலாமேன்ட்டு கிளம்பி அங்கே போனோம். அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு பார்க்கிங்கில் ஒரு இடத்துல போட்டுட்டு அங்கேருந்து மேலே ஏறி போனோம். என்ன பர்ச்சேஸ் பண்ணலான்ற ஐடியா இல்லாததுனால சரி மேலே ஏறி போய் ஒவ்வொரு ஃப்ளோராக பார்க்கலான்ட்டு ஒவ்வொரு செக்ஷனையும் பார்த்துட்டே இருந்தோம். சரி என்ன வாங்கலாம் ஏது வாங்கலான்னு யோசிச்சுட்டே இருந்தோம். அதுக்குள்ளே லஞ்ச் டைம் வந்துடுச்சு, பஸ் எடுக்கவும் ஆரம்பிச்சிச்சு. சரி 8th ஃப்ளோர் போயிட்டு அப்படியே வெளியே ஒரு எட்டி பார்த்துட்டு மேலே 9th ஃப்ளோரில் ஃபுட் கோர்ட் இருக்குன்னாங்க. சரி அங்கே போயிட்டு பார்க்கலாமேன்ட்டு மேலே போனால் பா எவ்வளோ கூட்டம் அப்படி இப்படின்னு தேடி பிடிச்சி ஒரு இடத்துல உட்காந்தாச்சு. சரி என்ன சாப்பிட்லான்ட்டு போனால் பில் போடுற இடத்துக்கு பின்னாடியே பெரிய மெனு கடை வச்சுருந்தாங்க. ரேட்ஸ் பார்த்தா எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஸ்டார்டிங் கவுண்டரே ஸ்வீட்ஸில் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் கேக்கு, மிக்சர் இந்த மாதிரி ஐட்டமும் அந்த லைன்லேயே இருந்தது. அது இல்லாமல் இந்த பேக்கரி சாட் ஐட்டம்ஸு, வெஜ் ரோலு, சமோசா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த கவுண்டரில் லைனாக வச்சுருந்தாங்க. தேட்டருக்கு போகிற மாதிரி பாப்கார்ன்லாம் கூட இங்கேயே இருக்குது. அதை விட ரொம்ப முக்கியம், நம்ம எல்லாரோட ஃபேவரட் பிரியாணியை அந்த லாஸ்ட் கவுண்டரில் வச்சுருந்தாங்க. சும்மா சொல்லக்கூடாது, பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் வெஜிடேரியனுக்காக வெரைட்டி ரைஸு, அதுக்கப்புறம் பரோட்டா இந்த மாதிரி ஐட்டமும் இங்கே வச்சுருந்தாங்க. பீஸா சாண்ட்விச்சுக்குன்னு தனியாக ஒரு கவுண்டர் இருந்தது. எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு பிரியாணி 65, தங்கச்சிக்கு பரோட்டா இதெல்லாம் வாங்கி திருப்தியாக சாப்பிட்டுட்டு ஃபுட்டு எல்லாமே ரொம்ப நல்லாவும் இருந்தது. அது இல்லாமல் ரேட்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது. உங்களுக்காகவே மெனு கார்டோட ப்ரைஸ் லிஸ்ட்டை டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், மறக்காமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.